முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோரின் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள ஓபிஎஸ் இல்லத்தில் சுமார் 45 நிமிடம் இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், சந்திப்பு குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். 45 நிமிடம் வரை ஓ பன்னீர்செல்வத்துடன் அண்ணாமலை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றார். அண்ணாமலையை பொறுத்தவரை இன்று காலை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்தித்தார். அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்திற்கு சென்று பன்னீர்செல்வத்தையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். கிட்டத்தட்ட கடந்த 4 மணி நேரமாக அதிமுகவினரை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய சாராம்சமான கருத்தாக இருப்பது, தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டு ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளரையும் வேட்பாளராக நிறுத்தும் பொழுது அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வாக்கு சிதைவு என்பது அதிமுகவை மட்டும் பாதிக்காது, அது தேசிய ஜனநாயக கூட்டணியை பாதிக்கும் என்பதாக இருவரையும் சந்தித்து அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் அண்ணாமலையோடு இணைந்து பாஜகவினுடைய மேலிட இணை பொறுப்பாளர் தமிழகத்திற்கான பாஜக சார்ந்த தேர்தல் கூட்டணி உள்ளிட்டவற்றை பேசுவதற்கான உரிய நபரான சி டி ரவியும் இந்த சந்திப்பில் பங்கேற்று இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக தனியாகவும் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளரையும் நிறுத்தும் பொழுது அது வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியை பலவீனப்படுத்தும் ஒரு செயலாக அமைந்துவிடும் என்று கூறியிருக்கின்றார்கள். மேலும் இருவரும் ஒருங்கிணைந்த ஒரு வேட்பாளரை நிறுத்த வேண்டும் அல்லது இருவரும் விலகி கொண்டு ஒரு பொது வேட்பாளரை பாஜக சார்பில் நிறுத்துவது கூட சரியாக இருக்குமா என்ற ஒரு கருத்தினையும் அண்ணாமலை இரண்டு தலைவர்களிடமும் கேட்டிருக்கின்றார். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரிடமும் அது தொடர்பாக பேசியிருக்கின்றார். மேலும் ஓ பன்னீர்செல்வத்திடமும் உங்கள் தரப்பு வேட்பாளரை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தினையும் அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கின்றார். இரண்டு பேரும் தனித்தனியாக வேட்பாளரை நிறுத்தும் பொழுது வாக்குகள் சிதைவடையக்கூடும், எனவே அந்த வாக்குகள் சிதைவானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு பிளவை ஏற்படுத்தும், எதிர்த்தரப்பில் நிற்கக்கூடிய திமுக கூட்டணி வேட்பாளர் பெரிய அளவில் வெற்றி பெறும் பொழுது அது ஒரு இடைத்தேர்தலுக்கான வெற்றியாக மட்டுமல்லாமல் நடைபெற இருக்கின்ற அடுத்த ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிடையே ஒரு மனக்கசைப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்தினை டி டி ரவியும் அண்ணாமலையும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இருவரிடமும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். மேலும் இந்த சந்திப்பை பொறுத்தவரை இரண்டு தரப்பினரும் தங்களுடைய வேட்பாளரை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வியினையும் அண்ணாமலை சி டி ரவி ஆகியோர் பாஜக தரப்பில் எழுப்பியிருக்கின்றார்கள். அப்படி ஒருவேளை அதிமுகவினுடைய இப்பொழுதைய தலையாய பிரச்சனையாக இருப்பது இடைத்தேர்தலுக்கான அந்த சின்னம் பிரச்சனை தான். எனவே தற்காலிகமாக அந்த சின்னம் பிரச்சனையை ஒத்திவைக்கும் விதமாக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஏற்கனவே எதிர்த்தரப்பில் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பளித்து பாஜக களம் காண்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்வதாக இரண்டு பேரும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி என்று இரண்டு பேரும் அறிவிப்பு செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியினையும் அண்ணாமலை மற்றும் டி டி ரவி இருவரும் வேண்டுகோளாக எடப்பாடி பழனிசாமியிடமும் ஓ பன்னீர்செல்வத்திடமும் முன்வைத்திருக்கின்றார்கள். அப்படி ஒருவேளை பாஜக சார்பில் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளரை ஆதரிப்பதாக இரண்டு பேரும் முடிவெடுக்கும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான ஒரு வலுவான ஒரு காரணமாக அமையக்கூடும் எனவும், மேலும் எதிர்த்தரப்பில் போட்டியிடக்கூடிய ஒரு தேசிய கட்சியை எதிர்த்து மற்றொரு தேசிய கட்சி போட்டியிடுவதாக அமையும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களையே தற்பொழுது சி டி ரவி அண்ணாமலை இருவரும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இருவரும் தனித்தனியாக வேட்பாளரை நிறுத்தும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரிவை பிளவை ஏற்படுத்தும், இருவரும் ஒருங்கிணைந்து ஒரு வேட்பாளரை அறிவிக்க முடியுமா, தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை இரட்டை இலை பிரச்சனை, எனவே இரட்டை இலை பிரச்சனையை தற்காலிகமாக ஒத்திவைப்பதற்கு அந்த பிரச்சனையில் கட்சி மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இருவரும் இணைந்து மற்றொரு பொது வேட்பாளரை நிறுத்தலாம், அந்த முடிவிற்கு இரண்டு பேரும் வரும் பொழுது ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவருமே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அவருக்கு ஆதரவளிக்க முன்வரும் பொழுது பாஜக சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாம், பாஜக சார்பில் ஒரு வேட்பாளரை நிறுத்தும் பொழுது அது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய தேசிய கட்சியை எதிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் மற்றும் ஒரு தேசிய கட்சி போட்டியிடுகின்றது என்பதாக அமைந்துவிடும், இடைப்பட்ட காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இருதரப்பினரும் ஒன்றுபட்டு பேசி ஒரு தீர்வுக்கு வந்துவிடலாம் என்ற ஒரு கருத்தினை அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கின்றார். பொதுவாக இந்த அண்ணாமலையினுடைய கருத்தை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வத்திடம் 45 நிமிடங்கள் வரை பேசியிருந்தார். பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை முழுவதுமாக பாரதிய ஜனதா கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிற்கு தன்னுடைய ஆதரவினை வழங்குவேன் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ஒருவேளை பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளரை நிறுத்த முன்வந்தால் தன்னுடைய வேட்பாளரை திரும்ப பெற்றுக் கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் தனக்கு இல்லை என்ற கருத்தை தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அண்ணாமலையிடமும் சி டி ரவியிடம் எடுத்துக் கூறியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி தரப்பினருடைய முடிவை வேண்டுமானால் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம், மற்றபடி என்னுடைய வேட்பாளரை திரும்ப பெற வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் என்னுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் முருகனை திரும்ப பெற்றுக் கொள்வதில் எனக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லை என்ற ஒரு கருத்தினை ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இன்று காலை அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது ஏற்கனவே அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள், இந்த நேரத்தில் ஏற்கனவே வேட்பாளரை அறிவித்துவிட்டு
மீண்டும் பின்வாங்குவது என்பது அதிமுகவில் தொண்டர்களுடைய மனக்குமுறைகளை ஏற்படுத்தக்கூடும், இது கட்சிக்கு பின்னடைவாக அமைந்துவிடும் என்ற கருத்தினை எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையிடம் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த அண்ணாமலையினுடைய சந்திப்பை பொறுத்தவரை கடந்த 3 மணி நேரமாக அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் ஆலோசித்தார். அதன் பிறகு தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய அதிமுகவிலிருந்து பிரிந்து செயல்படும் ஓ பன்னீர்செல்வத்தையும் சென்று சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த 3 மணி நேர சந்திப்பின் பலனாக எடப்பாடி பழனிசாமி அணியினர் தற்பொழுது வேட்பாளரை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெளிவாக தெரிவித்து விட்டார்கள் அதிமுக சார்பு. அதே நேரம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொண்டால் அந்த கட்சியினுடைய தேசிய தலைமையினுடைய முடிவுகளுக்கு ஏற்ப தங்களுடைய வேட்பாளரை திரும்ப பெற்றுக் கொள்வதில் தங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்ற ஒரு கருத்தினை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து சரியாக 11:30 மணியிலிருந்து 11:45 மணிக்குள் பாஜகவினுடைய தலைமையகமான தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்திலே அந்த கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் சி டி ரவியோடு இணைந்து அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேச இருக்கின்றார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அதிமுகவினுடைய தரப்பினரும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரும் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் தங்களுடைய வேண்டுகோளுக்கு அவர்கள் முன்வைத்த பதிலையும் அதன்படி தேசிய தலைமையின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப தற்பொழுது தங்கள் முடிவு என்னவாக இருக்கின்றது, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தங்களுடைய முடிவு எப்படியானது என்பதை அண்ணாமலை அறிவிக்க இருக்கின்றார். இந்த அறிவிப்பிற்கு முன்பாக கமலாலயத்தில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளான கரு நாகராஜன் பி டி ரவி உள்ளிட்டவர்களோடு அண்ணாமலை 10 நிமிடங்கள் வரை அந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பாக ஆலோசனை நடத்துவார் என்றும் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது சரியாக 11:45 மணிக்கு பாஜகவினுடைய நிலைப்பாடு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களுக்கு நன்றி ராஜகுமாரன்.